நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, அந்த கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிச்சு ஏற்கனவே 1 வீக் ஆகுது. அவங்க நடுவுல அட்மிஷன்ஸ் கொடுக்கறதே இல்லையா? அவங்க கிட்ட எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்வதி அட்மிஷனே வாங்கினா. இப்ப இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் நாளைக்கு நான் போலேனா அது நல்லா இருக்காதல்ல? நான் ஏன் சொல்றேன் புரியுதா? அப்படினா நீ என் கூட டெல்லிக்கு? இல்ல கார்த்திக், அதுவும் இல்லாம அங்க நீங்க மீட்டிங்ல பிஸியா இருக்க போறீங்க. அங்க வந்தால எனக்கு போர் அடிக்க தான் போகுது. சாட்டர்டே சண்டேனா அது வேற விஷயங்க. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து டைம் ஸ்பென்ட் பண்ணலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா போயிட்டு வரவே டைம் சரியா இருக்கும். அதுக்கு பதிலா இங்கே இருந்து நான் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்ல? I'm really sorry கார்த்திக். எனக்காகவும் நீங்க சேர்த்து டிக்கெட் வாங்கியிருக்கீங்கன்னு தெரியும். ஆனா இது பாருங்க, இந்த தடவை மட்டும் நீங்க தனியா போயிட்டு வாங்க. கண்டிப்பா என்னால உங்க கூட வர முடியாதுங்க. எப்பவுமே என் கூட வரதுக்கு நீ ரெடியா இருப்பல்ல அர்ச்சனா, இப்ப என்னாச்சு உனக்கு? அப்படியெல்லாம் இல்ல கார்த்திக். நான் ஃபர்ஸ்ட் டேவே என்னோட கிளாஸஸ் எப்படி மிஸ் பண்றது? என் கூட வரதை விட உனக்கு இந்த குக்கிங் கிளாஸஸ் இப்ப அவ்வளவு முக்கியமா தோணுதா? ஏன் நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க கார்த்திக்? இது பாருங்க, இத பத்தி நீங்க நேத்தே என்கிட்ட சொல்லிருந்தா நான் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்க மாட்டேன். அர்ச்சனா, நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். என் கூட வரதை நினைச்சு நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். இதுக்கு முன்னாடி கூட நீ ரெடியா இருந்தா, ஆனா உன்னால என் கூட வர முடியல. அதனாலதான் இந்த வாட்டி நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போலாம்னு நான் பிளான் பண்ணேன். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல கார்த்திக். நீ எதுவும் செய்ய வேண்டாம் அர்ச்சனா, நான் தனியா போய் பேசுறேன். கார்த்திக், ஏன் தேவையில்லாம இப்படி கோவப்படுறீங்க? நான் கேட்டதுக்கு நீங்க தானே என்ன கிளாஸஸ்ல போய் ஜாயின் பண்ண சொன்னீங்க. எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா இருன்னு நீங்க தான் எப்ப பார்த்தாலும் சொல்லுவீங்க. பரவாயில்ல விடு, நடந்தது ஏதோ நடந்து போச்சு, இனிமே அதை பத்தி பேசாத. I'm sorry கார்த்திக். கார்த்திக் ப்ளீஸ். நான் சீக்கிரமா எந்திரிங்க, இல்லனா ஃளைட் மிஸ் ஆயிடும். அர்ச்சனா, ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எந்திரிங்க, சீக்கிரம் எழுந்திருங்க. நீங்க ரெடி ஆயிட்டு வரதுக்குள்ள நான் உங்க பேக்கிங் முடிச்சிடுறேன். இந்தாங்க உங்க டவல் அப்புறம் ஷர்ட், முதல்ல இத போடுங்க. என்னங்க இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களா? இல்ல, இட்ஸ் ஓகே அர்ச்சனா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் அங்க ஃபுல்லா மீட்டிங்ல பிஸியா இருப்பேன், உனக்கு அங்க தனியா போர் அடிக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும் தானே கார்த்திக். நீ சீக்கிரம் என்னோட ட்ரெஸ் பேக் பண்ணு. பார்வதி தான் கால் பண்றா. ஹாய் பார்வதி, இங்க பாரு, இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன், சரியா? பாய். நான் உங்களுக்காக மொத்தம் 3 ஷர்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், இது போதும்ல? அப்புறம் உங்களோட புது ஷேவிங் கிட்டே எடுத்து வைக்கிறேன். அர்ச்சனா, அப்படியே என்னோட பெல்ட் அப்புறம் மத்த திங்ஸ் எடுத்து வச்சிரு. நான் போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துறேன், லேட் ஆயிடுச்சு. சரி. சொல்லு. அது வந்து நம்ம சீக்கிரமா போணுங்கறது நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும்ல. அர்ச்சனா, என்னோட பெல்ட் சாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வை. சரிங்க. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, ஓகே ஓகே. ஏய் வந்தனா, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அனன்யாவ. அம்மா, அனன்யா எங்க? அவ அம்மா கிட்டயும் சித்தி கிட்டயும் இருக்கா, அவ கூட விளையாடணும்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அப்படியா? அதுவும் நல்லதுதான், அவ கூட இருந்தா அம்மாவுக்கு நேரம் போறதே தெரியாது. சூர்யா, ஷாருக்கான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னைக்கு ஈவினிங் ஷோ பார்க்க போலாமா? எங்க அத காட்டு. ரொம்ப நாளாச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த படமும் பார்க்கல. டின்னருக்கும் போகல, எங்கேயும் வெளியவும் போறது இல்ல. என்ன பண்றது வந்தனா, நம்ம பொண்ணு இன்னும் குட்டி குழந்தை தானே. அதுவும் இல்லாம நம்மள பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் 24 சேனல் அவ தான், கரெக்டா? அவ கூட இருந்தோம்னா நமக்கு போரே அடிக்காது இல்ல.
அதுவும் இல்லாம உனக்கு தான் ஃப்ரெண்ட் இருக்காளே, ஏதாவது பேசணும்னு நினைச்சினா உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சரி, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது. அவளை ஜாக்கிரதையா பாத்துக்க. அர்ச்சனா, இன்னும் பேக்கிங் முடியலையா? இதோ முடிச்சிட்டேன் கார்த்திக். அது கிளாஸஸ் பத்தி பார்வதி கால் பண்ணி, நானே பாத்துக்கறேன். நான் அதுக்குள்ள உங்க பர்ஸ் அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். வந்தனா கால் பண்றா. ஆ வந்தனா, சொல்லு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்பெல்லாம் அண்ணனியாக்கு நான் தேவையில்லை. அம்மாவும் சித்தியும் போதும். நாள் முழுக்க இப்பெல்லாம் அவங்க கூட தான் இருக்கான். அப்படியா? வந்தனா, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, சரியா? ஃப்ரீயா இருக்கும் போது கால் பண்ண. நான் சும்மா தான் கால் பண்ணேன். ஓகே பாய். சரி ஓகே, இருங்க கார்த்திக், எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிட்டேன். அது வந்து சாரி கார்த்திக், வந்தனா தான் கால் பண்ணிருந்தா. உங்க டிக்கெட் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன். சரி, நான் கிளம்புறேன். ஆனா கார்த்திக், ஏதோ சாப்பிடாம போனா எப்படி? அர்ச்சனா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நான் ஏர்போர்ட்ல சாப்பிட்டுக்கிறேன். நீ பத்திரமா இரு. ஓகே கார்த்திக். கார்த்திக், அது நாளைக்கு நீங்க டெல்லியில இருந்து எப்ப திரும்பி வருவீங்கன்னு கேட்கலாம்னு வந்தேன். நாளைக்கு நைட்டுக்குள்ள வந்துருவேன். குமுதா, இங்க பாரு, நீ போய் தயிரும் சக்கரையும் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அம்மா, நான் டெல்லி கிளம்புறேன். நல்லா இருப்பா. குமுதா, கொஞ்சம் சீக்கிரம் வா. இதோ எடுத்துட்டு வரேன் சின்னம்மா. நான் போயிட்டுறேம்மா. நேத்து ராத்திரியெல்லாம் இவர் சரியா தூங்கவே இல்ல, ரொம்ப நேரம் இருமிக்கிட்டே இருந்தார். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவர் வராரு. வாங்க. என்னங்க மறுபடியும் இருமறீங்க? குமுதா, நீ போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வா. இத கொண்டு வரே. அண்ணா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, இருமல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஹோலி அன்னைக்கு தண்ணியில நனைஞ்சீங்கல்ல, அதனால ஜலதோஷம் பிடிச்சிருக்கோம். என்னங்க? சாந்தி, நீ போய் டேப்லெட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. ஒரு டேப்லெட் சாப்பிட்டா சரியாயிடும். கொண்டு வரேங்க. அண்ணா, உங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வர வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். இல்ல இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த சுடு தண்ணிய குடிங்க, இருமல் குறையும். அடடா, என்ன இருமிக்கிட்டே இருக்கீங்க? தம்பி சொல்றது சரிதாங்க, நீங்க இன்னைக்கு கொஞ்சம் ஓய்வு எடுங்க. எனக்கு ஒண்ணு ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல இல்ல, நீங்க முதல்ல எழுந்திருங்க, போய் ஓய்வு எடுங்க. நான் டீயை ரூமுக்கே கொண்டு வரேன். குமுதா, துளசியும் இஞ்சியும் போட்டு சீக்கிரமா டீ போட்டு எடுத்துட்டு வா. சரிம்மா. வாங்க, வந்து ரெஸ்ட் எடுங்க. பார்வதி. ஹலோ அர்ச்சனா, எங்க இருக்கீங்க? இதோ நான் வந்துகிட்டே தான் இருக்கேன். சரி, சீக்கிரம் வாங்க. நீங்க ரெடி ஆயிட்டீங்கல்ல? நான் ரெடி ஆயிட்டேன். குமுதா, பெரியவர் எங்க இருக்காரு? அவர் ரூம்ல இருக்காருமா. நீ எங்க போற? நான் தண்ணியை சூடு பண்ண போறேன் சின்னம்மா. சரி ஓகே. நான் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி ஓகே.
ஆஹா லிஸ்ட் எல்லாத்தையுமே நான் பாத்துட்டேன். இதோ நான் அங்க தான் வந்துகிட்டே இருக்கேன். என்ன நடக்குதுன்னு கூட இவளுக்கு தெரியல. சாரி பார்வதி. போற வழியில பேசிக்கலாம் வாங்க. சரி. ஏ இந்த வந்தனா நம்ம ராஜகுமாரிக்கு இப்ப ரொம்ப பசிக்குதான். இவளுக்கு இப்போ சாப்பாட்டுக்கான நேரம் ஆயிடுச்சு. நான் உன்னை கேக்கட்டுமா? கேளு வந்தனா. என்ன அது? நான் வெளியே எங்கேயும் போக கூடாதா? ஏ இல்ல சும்மா தான் கேக்குறேன். இல்ல வந்தனா, இப்போதைக்கு நீ எங்கேயும் போக கூடாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ வீட்டுலதான் இருக்கணும். அதுவும் இல்லாம இப்பெல்லாம் நம்ம ராஜகுமாரிக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்குது இல்ல? அதனால இவளோட அம்மா எப்பவும் இவ பக்கத்திலேயே இருக்கணும். பாத்தியா நான் பேசுறதெல்லாம் எப்படி கேட்டுட்டு இருக்கான்னு? அம்மா கிட்ட வந்ததும் எப்படி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா பாத்தியா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. இவளை விட்டு யாராலதான் போக முடியும்? சரி பாய் அர்ச்சனா. அட என்ன இது, உள்ள வா, கொஞ்ச நேரம் நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். இப்ப வேண்டாம் அர்ச்சனா, இன்னொரு நாளைக்கு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே நான் போய் என் ஹஸ்பண்ட்க்கு சமைச்சு கொடுக்கணும்ல. இன்னைக்கு என்னால அவருக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியாது, ஏன்னா கார்த்திக் ஊர்ல இல்ல. சரி பரவாயில்ல விட, உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஃபுல் ரெசிபியை எழுதிக்கவே இல்ல. ஏன்? அந்த டீச்சர் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லி தராங்க, அதனால பாதி விஷயத்தை விட்டுட்டேன். நோ ப்ராப்ளம், நான் எழுதிருக்கத பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அப்படினா உள்ள வாயேன், நான் கடகடன் ரெசிபியை காப்பி பண்ணிக்கிறேன், நீ அதுக்குள்ள டீ குடிச்சிடு. இப்ப வேண்டாம் அர்ச்சனா, உங்களோட இமெயில் அட்ரஸ் எனக்கு கொடுத்துருங்க, நான் ஃபுல் ரெசிபியை உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஆன்லைன் சாட்டும் பண்ணலாம். அது அது பார்வதி, எனக்கு இந்த சாட்டிங் அப்புறம் இமெயில் இதெல்லாம் எதுவும் தெரியாது. ஓ, ஐ மீன் இது வரைக்கும் பண்ணதே இல்லையா, அதான் தெரியல. இது என்ன பெரிய விஷயமா? நான் தான் இருக்கல, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ராத்திரி நீங்க ஃப்ரீ ஆனதும் எனக்கு கால் பண்ணுங்க, அப்ப உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன். சரி பார்வதி, டன். அப்ப நான் இதையும் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன். ஓகே பாய். பாய். குமுதா, என்னது இது, யாருக்காக இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்? அது ஒரு நிமிஷம். கார்த்திக், ஹலோ கார்த்திக், நான் உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன், நீங்க ஏன் ஃபோனே எடுக்கல? ஹலோ அர்ச்சனா. ஹா, ஹலோ, ஹலோ கார்த்திக், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஆமா கார்த்திக், எனக்கு சரியா எதுவும் கேக்கல. ஹலோ அர்ச்சனா, இப்ப எனக்கு நல்லா கேக்குது. எனக்கும் நல்லா கேக்குதுங்க. ஆக்சுவலா நான் ஏன் கால் பண்ணனா, உன்னோட மிஸ் கால்ஸ் நான் பார்த்தேன். நீ கால் பண்ணப்ப நான் மீட்டிங்ல இருந்தேன். அப்படியா, அதான் கால் எடுக்கலையா? சரி ஒண்ணு சொல்லு, நீ என்ன மிஸ் பண்றியா இல்லையா? மிஸ் பண்ணாம இருப்பேனா? நீங்க எல்லாமே இந்த ரூமே கலை இழந்து போயிடுச்சு தெரியுமா? அப்படியா? அப்புறம் நான் உங்களுக்கு ஒன்னு தெரியுமா, நான் இப்பதான் கிளாஸ்ல இருந்து ரிட்டர்ன் வரேன், நீங்க எனக்கு கால் பண்றீங்க. உன் குக்கிங் கிளாஸ்லாம் எப்படி போச்சு? ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததுங்க, நிறைய புது விஷயங்களை எல்லாம் கத்துக்கிட்டேன், நிறைய டிப்ஸும் கொடுத்தாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, எங்க டீச்சர் இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் ஜோக் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்களோட ஹஸ்பண்ட் மனசுல இடம் பிடிக்கணும்னா அதுக்கு வழி அவங்களோட வயிறு தான் சொன்னாங்க. ஆனா அவங்க மேல இருக்கிற பாசத்துல நிறைய நெய்யை ஊத்திட்டீங்கன்னா அப்புறம் அது எல்லாம் பிளாக் ஆயிடும். அப்புறம் என்ன நடந்துச்சுனா, உன் ஹஸ்பண்ட் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு நீ அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா ஏற்கனவே நீ அங்கதானே இருக்க. ஆனா வோ மனசுல இடம் பிடிக்கணும்னா நான் அதுக்கு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணனும்ங்க. எனக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாது இல்ல, அதனால தான் நான் நிறைய ரெசிபீஸ் எல்லாம் பார்த்து எழுதணும். அப்படியே உனக்கு ஞாபகம் வந்தது. அக்ஷரா, நான் என்ன சொல்ல வந்தனா, இன்னைக்கு மீட்டிங் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, ஒருவேளை நீ என் கூட வந்திருந்தா அப்ப நாம ரெண்டு பேரும். கார்த்திக், நானும் உங்களுக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணேன், உங்களுக்கு சைனீஸ் ஸ்டார்டர்ஸ்ல எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்னு கேக்க தான் ஃபோன் பண்ணேன். நாளைக்கு உங்களுக்காக அதை செஞ்சு கொடுக்கறேன். அர்ச்சனா இங்க பாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன்.
மதியம் கூட நீங்க ஒழுங்கா சாப்பிடவே இல்லங்க. நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அவ்வளவுதான். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உங்களுக்கு பாதாம் போட்டு கொஞ்சம் பால் கொண்டு வரேன். அத குடிச்சா நல்லா இருக்கும்ங்க. என்னன்னு தெரியலையேங்க. ஏன் இருமல் குறையவே மாட்டேங்குது? எனக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு. அப்படியா? அதுக்கு காரணம் இருமலால் தான் நினைக்கிறேன். நீங்க படுத்துக்கங்க, நான் போய் ராஜசேகரை கூட்டிட்டு வரேன். இப்ப என்ன பண்றது? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். கார்த்திக் இல்லாததால ரொம்ப போர் அடிக்குது. வேற பார்வதிக்கு போன் பண்ணி ரெசிபி என்னாச்சுன்னு கேக்குறேன். அவ கால் பண்ண சொல்லிருந்தால. பார்வதிக்கே கால் பண்ணி கேக்குறேன். ஹலோ பார்வதி, இதுல எப்படி ஆன்லைனுக்கு வருதுன்னு சொல்ல? முதல்ல நீங்க நெட் கனெக்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. கனெக்ஷன் அண்ணா, அண்ணா உங்களுக்கு நெஞ்சு ஏதாவது வலிக்குதானா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இருமலோட சேர்த்து எனக்கு மூச்சு விடுறதுக்கே கஷ்டமா இருக்கு. அப்பா நீ பதட்டப்படாத, எனக்கு ஒண்ணும் ஆகாத. குமுதா போ, சுடுதண்ணி வச்சிருக்கேன், கொண்டு வந்து கொடுப்போம். சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வா. பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ சொல்லுங்க. என்னன்னு தெரியல. உங்க பெரியப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லப்பா. அம்மா என்னாச்சு? காலையில இருந்து மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு. உன் அப்பா என்ன சொன்னாருன்னா, டாக்டருக்கு போன் பண்ண சொன்னாரு. நீ கொஞ்சம் அந்த நம்பர் சொல்லுப்பா. அம்மா திடீர்னு அவருக்கு என்னமாச்சு? நல்லா தானே இருந்தாரு. கார்த்திக் நீ எதுக்கு கவலைப்படாத, உடனே அவரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம். நீ முதல்ல நம்பரை கொடு. அம்மா டாக்டரோட நம்பர் ஒரு டைரியில இருக்கு, அது அர்ச்சனா தெரியும். நீங்க அர்ச்சனா கிட்ட போன் கொடுங்களா. அர்ச்சனா இங்க இல்லப்பா. என்ன, அவ எங்க இருக்கா? எனக்கு தெரியாது கார்த்திக், காலையில எங்கயோ வெளியில போனா. வந்ததுல இருந்து ரூம்ல தான் உட்கார்ந்திருக்கா. கார்த்திக் அந்த நம்பர் என்னன்னு என்கிட்ட சொல்லு. அம்மா அந்த நம்பர் என்கிட்ட இல்லம்மா. நான் இப்ப அர்ச்சனாக்கு போன் பண்ணி சொல்றேன், அவ உங்களுக்கு நம்பர் கொடுப்பா. சரி குடிங்க. சரிப்பா.